விஜய் சார் பத்தி பேசிருக்கீங்க மீரா, தட் இஸ் அ நெப்போட்டிசம் ப்ராடக்ட். லெட் மீ டெல் யூ சம்திங், எஸ்ஏசி சார்னால அவங்களுக்கு சினிமால என்ட்ரி ஈஸியா கிடைச்சிருக்கலாம், பட் இட் டுக் ஹிம் 5 லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள் டு டேஸ்ட் த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் சினிமா. முதல் படத்திலேயே இவங்க எல்லாம் ஒரு ஆக்டரா இவங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் பிரஸ்ல நெகட்டிவா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது எதுவுமே கண்டுக்காம தொடர்ந்து படங்கள் பண்ணி ஹி ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் பை ஹி ஷியர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட். இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெடிக்கேஷன் அண்ட் ஹிஸ் டேலண்ட் விச் ஹி ஷோஸ் இன் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இது பணத்தால் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரூ எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதனால விஜய் சார் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ஆன்லைன் வந்தாங்களா? செம்ம காமெடி மீரா, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ பேசிக்கலி அவங்களோட ஸ்டார்டம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணி உங்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க உண்மையிலே எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அண்ட் உங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இறங்கி வரவும் மாட்டாங்க. இதுக்கு நானே போதும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ் சைபர் புல்லிங், திஸ் ஹாரஸ்மெண்ட். இது நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதனால் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும், நான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மேபி ஆகலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது உங்களுக்கு கிடச்சிருச்சு, பட் இதோட நிப்பாட்டுங்க போதும். ஃபேன்ஸ் நடுவில், நிறைய ஆக்டர்ஸோட ஃபேன் குரூப்ஸ் நடுவில் ஒரு ஃபைட் கலவரம் உண்டாக்கி நான் ஜாலியாக ஹைப் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது அப்படி போகாது, இது வேறு மாதிரியே போய் முடியும். ஸோ பி கேர்ஃபுல் மீரா, உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க. நம்ம எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் டீஆக்டிவேட் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ மீரா, ஸ்டாப் ஆல் யுவர் புல்ஷிட்டிங். தானா சேர்ந்த கூட்டத்தில் உங்களுக்கு கிடைச்ச 1 மினிட் ரோலில் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்தது, ஆனால் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து ப்ரொடியூஸ் பண்ண சூர்யா சாருக்கு ஆக்டிங் வராது அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க ப்ரொடக்ஷனில் அவங்க எத்தனை டேக் எடுத்தால் உங்களுக்கு என்ன மீரா? அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்படி தான் அவங்க டேக் எடுப்பாங்க. ஸோ வாட், நன்றின்றது இருக்கா உங்களுக்கு? அவங்க படத்தில் ஒரு ஆக்டரை மதித்து உங்களை கூப்பிட்டு அந்த படத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கூட வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பற்றி இப்படி தப்பாக பேக் ஸ்டாபிங் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அப்புறம் படத்துக்கு முன்னாடி ஜோதிகா மேமும் சூர்யா சார் வந்து சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசி பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி பேசுங்க, அப்போ நானே உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க எத்தனை பேர் அகரம் ஃபவுண்டேஷனில், எத்தனை பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எத்தனை சின்ன பசங்களுக்கு அவங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க, எத்தனை வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ணுற விஷயத்த அவங்க சொன்னால் அதில் எந்த தப்பு கிடையாது, இதில் அவேர்னஸ் தான் க்ரியேட் ஆகும். இதை கூட தெரியாமல் ஏதோ உலர். தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி, ஏன்னா இங்கே டேலண்ட்டுக்கு மதிப்பு இருக்குது, இன்னும் இருக்குது. அண்டு நீங்கள் சொல்கிற இந்த நெப்போட்டிசம்னு சொல்கிறீங்க, ரஜினிகாந்த் சார் பற்றி பேசுகிறீங்க, அவங்க கன்னடா இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. From a normal bus conductor to the biggest star worldwide, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே யாரை கேட்டாலும் ரஜினிகாந்த் சார் யாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு ஸ்டார்டம் இருக்குது, வேற யாராலையும் இல்லை, எந்த நெப்போட்டிசம்னாலேயும் இல்லை, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் டேலண்ட், அவங்களோட சொந்த திறமைனால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதியே கிடையாது, உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது.